கடந்த ஒரு சில வாரமும் நம்ம மக்கள் தட்டில் சோத்தை போட்டு வச்சுட்டு சாப்பிட்றாங்களோ இல்லையா, அதோட ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று பண்ணுறாங்க. அது என்னென்னா, சோத்தை கொஞ்சம் அள்ளிட்டு அதை உருண்டை பிடிச்சிட்டு தரையில் அடித்து பார்த்து அது பவுன்ஸ் ஆகிறப்போ இது பிளாஸ்டிக் ரைஸ் தான் அப்படின்னு அவங்க பீதியாகிறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ பிடிச்சி மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களையும் பீதியாக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு குரூப் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த பிளாஸ்டிக் ரைஸ் அப்படிங்கிறது சைனா நம்ம மேலே தொடுத்துள்ள ஒரு பயோ வார் அப்படின்னு இன்னும் பயங்கர பீதியை கிளப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ரைஸுங்கிறது சாத்தியமா, இந்த பிளாஸ்டிக் ரைஸ் ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உங்களுக்கு பயங்கரமாக ஆர்வமாக இருக்கு இல்லையா? அதனால் உங்களுக்காகவே நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பிளாஸ்டிக்கால் ரைஸ் தயாரித்து அதை வந்து சமைச்சும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நம்மகிட்ட ஒரு 3D பிரிண்டர் இருக்குது. இந்த 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் ரைஸ் தயாரிக்க போகிறோம். நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்ஸை அதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டியை பொறுத்து ஹை டென்சிட்டி, மீடியம் டென்சிட்டி அண்ட் லோ டென்சிட்டி பிளாஸ்டிக்ஸ்னு வகைப்படுத்த முடியும். இதில் ஹை டென்சிட்டி அண்ட் மீடியம் டென்சிட்டி பிளாஸ்டிக்ஸை 120-180°C வரை சுட வைக்கிறப்போ அது வந்து உருகிடும். அதுவே லோ டென்சிட்டி பிளாஸ்டிக்ஸை 105-115°C சுட வைக்கிறப்போ அது உருகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் ரைஸை இந்த 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ரைஸுக்கான டிசைனை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த டிசைனை கொண்டு வந்து இந்த 3D பிரிண்டரில் போட்டு இப்போ மேனுஃபேக்சரிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட பிளாஸ்டிக் ரைஸ் மேனுஃபேக்சரிங் முடிஞ்சாச்சு. இந்த பிளாஸ்டிக் ரைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட நார்மல் ரைஸ் மாதிரி இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ரைஸை நம்மளோட நார்மல் ரைஸோடு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். அதுக்காக நாங்கள் நார்மல் ரைஸ் ஒரு கடையில் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் கடைக்கு போய் வாங்கினா அந்த ரைஸில் பிளாஸ்டிக் ரைஸ் மிக்ஸ் ஆகலை அப்படின்னு எப்படி என்ஷூர் பண்ணுவேன் நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு விவசாயியோட வீட்டுக்கே போய் அவரோட நிலத்தில் விளைஞ்ச நெல்லை வாங்கிட்டு வந்து அந்த நெல்லை கொண்டு போய் ஒரு ரைஸ் மில்லில் ப்ராசஸ் பண்ணி வெளியே வந்து அரிசி நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்படி ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த நார்மல் ரைஸை என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிருக்கேன். பிளாஸ்டிக் ரைஸ் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ரைஸையும் நம்ம பாயில் பண்ணி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ரைஸையும் ஒரு 20 மினிட்ஸ் மேலே பாத்திரத்தில் போட்டு நல்லாவே வேக வச்சிருக்கோம். இப்போ இந்த வேக வச்ச ஒரிஜினல் ரைஸை எடுத்துட்டு நல்லா உருட்டி ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டு கீழே அடித்தோன்னா நல்லாவே பவுன்ஸ் ஆகுது. இது காரணம் என்னென்னா, அரிசியில் அமிலோஸ் அண்ட் அமிலோஸ் பெக்டின்னு ரெண்டு ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே பாலிமர்ஸ். ஸோ ரெண்டுமே சங்கிலி மாதிரி இப்படி இருக்கும். இப்போது அமிலோஸ் பெக்டினை நம்ம சுடுதண்ணியில் போடுறப்போ இந்த சங்கிலி மாதிரி இருக்க மாலிக்யூல்ஸ் இந்த மாதிரி உடஞ்சி பிரிஞ்சு போயிடும். இப்படி உடஞ்ச ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸ் வெளியேறனால தான் வெந்த சோறு வந்து பசை மாதிரி ஆகுது. ஸோ வேக வச்ச சோத்தை நல்லா பிசையிறப்போ அதில் உள்ள பசத்தன்மையால் ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டிட்டு டென்சிட்டி ஜாஸ்தியாகி ஒரு பால் மாதிரி நல்லா இறுகிக்கும். இந்த உருண்டையை தரையில் போடுறப்போ இந்த உருண்டை தர மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதுக்கு சமமான எதிர்வினையை தரை வந்து பால் மேலே கொடுக்கும். இதனால பாலும் பவுன்ஸ் ஆகும். இந்த பிளாஸ்டிக் ரைஸை நம்ம 20 மினிட்ஸ் மேலே அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருந்தோம். ஆனாலும் இந்த பிளாஸ்டிக் ரைஸ்க்கு ஒன்றுமே ஆகலை. இன்னும் அப்படியே ஹார்டாக தான் இருக்குது. யாராலையும் வாயில் போட்டு சாப்பிடலாம் முடியாது. இப்போ கொஞ்சம் நல்ல ரைஸ் கூட பிளாஸ்டிக் ரைஸை கலப்படம் பண்ணி வேக வைக்கிறப்போ நார்மல் ரைஸ் நல்லாவே வந்திருக்கு. ஆனால் பிளாஸ்டிக் ரைஸ்க்கு ஒன்றுமே ஆகலை. அண்ட் இது ரைஸ் கூட மிக்ஸும் ஆகாமல் தனியாகவே கிடக்கு. இதை வாயில் போட்டு நம்ம சாப்பிட்டா கூட அரிசியில் கல் கிடக்கிற மாதிரி தனியாக பிளாஸ்டிக் ரைஸை நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த அரிசிங்கிறது வந்து ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸால் ஆனது. இந்த பிளாஸ்டிக்ங்கிறது வந்து பாலிஎத்திலீன் ஆனது. இந்த ரெண்டு மாலிக்யூல்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெம்பரேச்சரில் தான் அது ஸ்டேட்டே மாறும். அதனால இந்த ரெண்டு பொருட்களுமே வந்து ஒன்றோட ஒன்று கலக்க சாத்தியமே இல்லை. ஸோ அரிசியை வேக வச்சா அது ஏன் பசை மாதிரி ஒட்டுது அப்படிங்கிற பேசிக் சயின்ஸ் நாலேஜ் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி வதந்திகளுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கே மாட்டோம். ஸோ அறிவார்ந்த தமிழ் சமூகமாக இருந்த நம்ம அடிப்படை அறிவியல் புரிதல் இல்லாத சமூகமாக மாறிட்டுருக்கோம் நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் ரைஸ் அப்படிங்கிறது இப்போவும் சரி ஃபியூச்சர்லேயும் சரி பாசிபிளே இல்லை. அதனால யார் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. அண்ட் இந்த கலப்படம் பண்ணவங்களோட மெயின் டார்கெட் என்னவாக இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, லாபம் சம்பாதிக்கிறது தான். ஒரு 3D பிரிண்டர் வச்சுட்டு ஒரு 200 கிராம் பிளாஸ்டிக் ரைஸ் தயாரிக்கிறதுக்கு நமக்கு 500 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. இதே உலகத்திலே ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக் வாங்கிட்டு அதை வச்சுட்டு 1 கிலோகிராமுக்கு பிளாஸ்டிக் ரைஸ் தயாரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாயில் ஆகிடும். அண்ட் ரைஸ் கூட கல் மாதிரி வெயிட் அதிகமான உள்ள பொருளை கலப்படம் பண்ணால் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ பிளாஸ்டிக்கோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதை கொண்டு போய் நம்ம ரைஸோட கலப்படம் பண்ணோம்னா லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனால் நஷ்டம் வேணால் வரலாம். அண்ட் மோரோவர் இன்னொரு 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி பிளாஸ்டிக் ஃப்ரீ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வதந்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ ரைஸை தான் வாங்கி சாப்பிடுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வதந்திக்கு பின்னாடி ஒரு வணிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதையெல்லாம் தாண்டி அரிசிங்கிறது இந்தியர்களோட அடிப்படை உணவு. இதை நம்பி ஏகப்பட்ட விவசாயிகளோட வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறவங்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இதெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாரையும் போய் சேரட்டும். நன்றி.